நீங்க முதல் பாடல் என்ன பாடல் எழுதுனீங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன பாடல் எழுதி இருக்கும்? இல்ல அது எனக்கு நினைவில்லை. ஏன்னா நான் சிறு வயதுல இருந்தே பாடல்கள் பாடி நிறைய பாடல்கள் எழுதி இருக்கேன். நிறைய பாடல்கள் எனக்கு இன்ஸ்பிரேஷன் யாரன்னா டிஜே சனன் தான். டிஜே சனன் பாட்டுனா அவ்வளோ இஷ்டம் எனக்கு. ஆரம்ப நாட்களிலே அவருடைய ரசிகனாக மாத்திரமல்ல அவருடைய சொந்த தம்பியாகவே இருந்தவன் நான். அதனால் அவருடைய பாடல்களால் தான் ஈர்க்கப்பட்டு என்னுடைய செய்திகளில் எல்லாம் அண்ணன் டிஜே சனன் பாடின பாட்டு தான் பாடுவேன். பிறகு என் குரல் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரியல. இல்லை உண்மையாக இப்போவும் உங்கள் குரல் நல்லா இருக்கு. பிறகு நான் இயற்றிய பாடல்கள் அப்போல்லாம் நான் பாட்டு பாடுவேன், இந்த பாட்டெலாம் ரெக்கார்ட் ஆகும், உலகத்தில் இருக்கவங்க பாடுவாங்கன்னா யார் நினைச்சா? நான் அது அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே எனக்கு இல்லை, இருந்தது இல்லை. நான் ஏதோ கிராமத்து மக்களோடு சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இங்கம்மா அப்போ ஆண்டவரை பற்றி பாடுறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு கிராமங்களில், அப்படி இருந்துட்டேன் நான். பிறகு 87க்கு பிறகு தான், 87-90 இடைப்பட்ட காலங்களில் பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவர்கள், பொன்னலாசர சன்னன் இவங்கெல்லாம் என்னை ஊக்குவித்தார்கள். அவங்க தான் என்னை மேடை கொண்டு வந்தாங்க. அப்போது சிவரஞ்சனி ராகத்தில் நான் எழுதின ஒரு பாடல், ஒரு சிச்சுவேஷன் சாங் அது. எப்படின்னா பாரிஸில் நான் எங்கள் மாமியார் ஊருக்கு போகும்போது அப்படி மழை வெள்ளத்தில் தண்ணி சேறு, அப்போ தாண்டி தாண்டி நான் போகும்போது ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துச்சு, உன் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துவோம் சொன்னார் இல்லையா, அந்த வசனம் வந்துச்சு. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. கண்மலையானவர் என் துருகமானவர், கண்மலையானவர் கோட்டை துருகமானவர், என கொத்தாசை வரும் பர்வதமாகி பாதுகாப்பவர், என கொத்தாசை வரும் பர்வதமாகி பாதுகாப்பவர். கண்மலை மீதன் கால்கள் அடிகள் உறுதி படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. வறட்சியான காலம் என்னை திருப்தியாக்கி நீர், பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பாகினீர். வறட்சியான காலம் என்னை திருப்தியாக்கினீர், நீர் பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பாகினீர். உருக்கமான இரக்கங்களால் முடிசூட்டினீர், இரக்கங்களால் முடிச்சூட்டினீர். மனக்கலக்கம் மாற்றி உமக்குள் புது சிருஷ்டியாக்கினீர், மனக்கலக்கம் மாற்றி உமக்குள் புதிய சிருஷ்டியாக்கினீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதி படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. நடத்தினீர், நித்தமும் நடத்தினீர், நித்தமும் நடத்தினீர். வழியினில் என்னை நித்தமும் நடத்தினீர், வீடாய்த்து போன ஆத்துமாவை ஆற்றி தேற்றினீர், உலர்ந்து போன எலும்பை உயிர் கொடுத்து எழுப்பினீர். வந்து போன எலும்பை உயிர் கொடுத்து எழுப்பினீர். வற்றாத நீர் ஊற்றை போல வளமாக்கினீர், வற்றாத நீர் ஊற்றை போல வளமாக்கினீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதி படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா.
ரட்சிப்புனா என்ன? நீங்க ரட்சிப்பை குறித்ததான ஒரு ஒரு விளக்கத்தை நீங்க கொடுக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு வடமொழி சொல். ரட்சன்யம் ரட்சிப்புங்கிற வடமொழி சொல். அதற்கு ஈடான சரியான தமிழ் பதத்தை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரட்சிப்பு, விடுதலை. விடுதலை, சரி. இப்போ விடுதலை என்று சொன்னால், நான் விடுவிக்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், நான் ஏற்கனவே எதிலையோ அடிமைப்பட்டுருக்கேன்னு அர்த்தம். அப்போ என்னை எது அடிமைப்படுத்தி இருக்கிறதுன்னு தெரியாமையே எதிலிருந்து நான் விடுதலை பெறுகிறேன் அல்லது விடுதலை பெற வேண்டும் என்கிற எண்ணமே தெரியாமல் நான் ரட்சிக்கப்பட்ட நான் ரட்சிக்கப்பட்ட சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆக விடுதலை, கடவுளுடைய பெயர் விடுவிக்கிறவர். மூலமொழியில் அந்த ரட்சகர் என்ற பெயருக்கு அது இயேசு என்ற பெயர் விட்டார்கள்னு சொல்லுவாங்க. அது இயேசு என்பது அவருடைய ஒரிஜினல் பெயர் கிடையாது. ஏனென்றால் கடவுளுக்கு பெயர் வைக்க முடியாது இல்லையா? மரியாளுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்படும். மரியாளுக்கு, யோசேப்புக்கு ஒரு குழந்தை பெறுவேன், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை விடுவிப்பார். ஸோ பாவம் என்கிற ஒரு சங்கிலி என்னை கட்டி வைத்திருந்தது. அந்த பாவம் என்கிற சங்கிலிருந்து விடுதலை பெற எனது முன்னோர்கள், எங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் பூஜாரிகள், பூஜை செய்கிறவர்கள். அப்போது பாவத்திலிருந்து விடுதலை பெற பலி செலுத்த வேண்டும், ரத்தம் செலுத்த வேண்டும். காடு, ஆடு, மாடு, கோழி இப்படி பலி செலுத்தி ரத்தம் சிந்தி விடுதலை பெறலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் எனக்கு வசனத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்டது என்ன? மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் தூய்மையான இரத்தம், நடைமுறையில் பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போ என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க யார் இரத்தம் சிந்த முடியும்? இப்போ வறுமையிலிருந்து விடுதலை பெற உழைக்க முடியும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, படிடா, படுறா, படுறா, படித்தா பாஸ் பண்ணிடுவேன், வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அப்போது வறுமையிலிருந்து விடுதலை பெற உழைக்க முடியும். சமுதாயத்தில் விடுதலை பெற நல்ல நாகரிகமான பழக்க வழக்கங்கள் வேண்டும், இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது ஒரு வழிமை உலகத்தில் இல்லை இல்லை என்பதை நான் உணர்ந்து கொண்டபடியினாலே என்னை விடுவிக்கிறவர் என்பதை, அல்லது என் விடுவித்தவர், சொல்லப்போனால் விடுவிக்கிறவர் இல்லை, விடுவித்தவர், விடுவித்தவர். ஆமாம், அவர் இயேசுன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அந்த தெளிவு எடுத்தோடு வரலைங்க. ஓவர் நைட் மிரக்கிள்லாம் நான் நம்புறதில்லை. ஒரே நாளில் நான் அப்படி அப்படி பரிசுத்தமாகிட்டேன் அப்படி இல்லை, இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவனை பக்குவப்படுத்தினார். ஆனால் அந்த முதல் தெளிவு விடுவிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே, என் பாவத்தில் என்னை விடுவித்தவர் இயேசு மாத்திரமேங்கிற அந்த தெளிவு வந்துருச்சு. அதற்கு பிறகு பரிசுத்த வேதாமத்தை நான் கொஞ்சம் ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சு பல ஆண்டுகள். இப்போ நிறைய முறை படிச்சிருக்க, பைபிள் படிச்சிருக்கிறேன். காலையில் கூட சில வசனங்களை படிக்கிறேன், புதுசாக படிக்கிற போல இருக்குது. ஏனென்றால் சில இது ஜீவ புத்தகம், உயிர் புத்தகம், வாழ்வு புத்தகம், அதனால் அதை மீண்டும் படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் பாவத்திலிருந்து பெற்ற விடுதலை, அதுதான் விடுதலை ரட்சிப்பும் நான் நினைக்கிறேன். அந்த ரட்சிப்பு எனக்கு இருக்குங்க. இந்த இந்த தெளிவு உங்களுக்கு எந்த வயசில் கிடைச்சது? இந்த 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 அனுபவம் ஒரு எயிட், எனக்கு மகள் பிறந்த பிறகு என் மகளுடைய வாழ்க்கையை நான் பார்த்து 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 பிட்வீன் 87-90 அல்லது 95 வருஷம்னு வச்சிங்களா, அது வரைக்கும் ஊழியம் செய்யணுங்கிற ஆவலில் இருந்துச்சு. ஊழியம் செய்யணும் ஆவல்னா என்ன? ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவினர் கனம் பண்ணுவார். கனம்னா ரெண்டு சுயினாவா மூணு சுயினாவான்னு தெரியாமல் இருந்துச்சு. ஓ, அந்த கனமா, கனமாயிருவோம், ரொம்ப பெரிய ஆளாயிரலாம், கடவுள் உயர்த்திடுவார். கலர் கலர் வண்ண வண்ண கனவுகளோடு கூட தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஓ, ஊழியம் செஞ்சால் பெரிய ஆகலாம், பற்றியோ பில்லிகிரம் மாதிரி ஆயிரலாம், டிஜிஎஸ் தினகர் மாதிரி ஆயிரலாம், இப்படி ஒரு அந்த கலர் கனவுகள் உயர், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்கிற கனவுகளோடு கூட தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அடே டே 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 டே, இங்கே வந்தால் பாடு, சிலுவை, உபத்திரவம், அதே அதே பிரச்சனை. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ரட்சிக்க, அதை ரட்சிப்பின் அன்பு தெளிவு பெறதுக்கு முன்னால் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட பிறகும் ஒழித்து வந்த பிறகு இருக்குது. பிரச்சனை மாறவே மாறல. நான் என்ன பண்ணேன்? ஆண்டவரே, என் பிரச்சனையை மாறணும், நான் என்ன பண்ணுறது? உபாசம் ஜெபம் பண்ணலாமா?
இல்லை வேறு எதாவது கற்றுக்கலாமான்னு. அப்போ எனக்கு ஆண்டவர் தெளிவு கொடுத்தாரு, டே இயற்கையானது ஏதேனிலே படைக்கப்பட்ட நாளிலிருந்து இது வரைக்கும் இயற்கை மாறி இருக்கா? மாறல. சூழ்நிலை மாறி இருக்கா? மழை மழையாக தான் இருக்குது, புயல் புயலாக தான் இருக்குது, சூரியன் சூரியனாக தான் இருக்குது, ஆனால் மனுஷன் தானே பண்ணிட்டான், இவர் இப்படி வந்துட்டான். நாகரிகத்தில் வளர்ந்து விட்டோம் மாறிவிட்டோம் என்ற நினைப்பில் இவன் மனித சாயலை கடவுளுடைய சாயலை இழந்து மாறிட்டான். ஆனால் சூழ்நிலை இயற்கை அப்படி தான் இருக்குது. அவ்வளோ தம்பி ஒருத்தர், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, நம்ம சட்டை பூச்சி எடுத்தேன். அப்போ இன்னும் வரலையா ஆண்டவர்னு கேட்டேன். வரலையா? அவர் இங்கே தானே இருக்கிறாரு. ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தை என்ன? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், இருப்பேன்னு கூட சொல்ல. அப்போ என் கூட இருக்கும்போது ஏன் சூழ்நிலை? அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன மாற்றுங்க ஆண்டவர். சரியான சூழ்நிலையை மாற்றுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்பள் என்னை மாற்றுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்படியே கேட்டார் ஆண்டவர். இன்னைக்கு அதான் பவுல் மாதிரி எல்லா சூழ்நிலை எல்லா நேரத்திலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்ட வாழ்க்கை, அதுதான் உண்மையான விடுதலை. நான் நினைக்கிறேன் சிலுவை சுமக்கிறதுக்கு பலன் கொடுங்கன்னு தெளிவாக அருமையான. இப்போ இருக்கிற ஊழியக்காரங்களாம் சொல்றது வருதுன்னா, இன்னைக்கு நான் சைக்கிளில் போறேன், நாளைக்கு காரில் போவேன், கத்த நிச்சயம் உயர்த்துவாருன்னு சொல்றாங்களே, இந்த ஊழி என்பது என்ன ஆண்டர் உயர்த்துற இடமா? இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிரபலமான ஊழியரும் நானும் ஒரு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டோம், பேரை சொல்லி சங்கடப்படுத்துறேன். அப்போ நான் வந்து டூ வீலரில் வந்தேன், வந்து அந்த கூட்டம் நடக்கிற அரங்கு மிகப்பெரிய அரங்கு, அங்கே வண்டியில் வந்த உடனே என்னை பார்த்து, ஐயா ஐயா ஸ்ட்ரெயிட்டாக மேடைக்கு போங்க அப்படின்னாங்க. கோவம் வந்துருச்சு எனக்கு. திரளான கூட்டம், ஆண்டவர் ஆராதனை பண்ணிட்டுருக்கிறாங்க, பாட் பாடிட்டுருக்கிறாங்க. இப்போ கூட்டத்து நடுவில் நான் டூ வீலரில் போனால் ஜனங்களுடைய அட்டென்ஷன் டிவெர்ட் ஆகும் இல்லை, அதனால் வேணாம் நான் இங்கே வண்டியை நிறுத்திட்டு நான் நடந்தே போயிடுறேன். இல்லையா போங்கயா போங்கயா. அப்போ எனக்கு பின் எனக்கு முன்னால் பேச வேண்டிய ஊழியர் காரில் நேராக ஸ்டேஜ் வரைக்கும் போனார். அவர் பாரியாக போகிறாரு. நான் சொன்னேன் அவனால் நடக்க முடியாது, அதனால் ஸ்டேஜுக்கு போகிறான், என்னால் நடக்க முடியும், கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் தந்திருக்கிறாரு. அப்போது காரில் போவது என்பது ஒரு வாகனம் தானே தவிர, அது இட்ஸ் எ மோட் ஆஃப் ட்ராவலிங் மோட், அவ்வளோதான். ஆனால் நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆரோக்கியம் தந்திருக்கிறாரு ஆண்டவர். அப்போ இது காரில் போகிறது இப்போ நீங்கள் நல்லது நினைக்கிறீங்களா, நடந்து போகிறது நல்லது நினைக்கிறீங்களா? நடந்து போகிறது ஆரோக்கியமாக இருக்கலாம். இது வரைக்கும் எனக்கு எனக்கு 27 வயசு ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன், என் மனைவி 72ங்கிறா. இது வரைக்கும் எந்த சுகவீனம் அண்டாதபடிக்கு ஆரோக்கியமாக எல்லா நிலைகளிலும் மனரம்யமாக நான் பெற்ற விடுதலை மற்றவர்களுக்கு என்னால் அறிவிக்க முடியுது. எல்லாருக்கும் இந்த அனுபவத்துக்கும் நான் சொல்ல முடியாது, எனது அனுபவம். எங்களோட கேமராமேன் இப்போ வரும்போது சொல்லிக்கிட்டு இருந்தார், ஐயா இவ்வளோ பெரிய ஐயா அவர் ட்ரெயினில் வந்து இறங்குறாரு, அவர் நினச்சிருந்தா 10 கார் வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தார். அதுக்கேற்ற பதில் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ கார் போகிறது நான் என்ன நினைக்கிறேன்னா, உயர்வு நினைக்கிறாங்க இல்லையா, ஊழியத்துக்கு வந்துட்டா நம்மளை டாப்பில் கொண்டு போய் வச்சிருவாரு. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன், இந்த பேனோட ஒரு 5 அங்கலம் இருக்குமா, இப்போது இந்த கீழே இருக்குது, இப்போ ஒரு 1.5 உயரத்தில் இருக்குதுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கை தூக்குறேன் மேலே. இப்போ இந்த உயரம் பேனை வந்து 4 உயரத்துக்கு வந்துருச்சு. இந்த பேனை நினைக்குது நம்ம 4 உயரத்துக்கு வளர்ந்துட்டோம்னு நினைக்குது. பேனை 5 அங்கலம் தான், ஆனால் அது அது உயர்த்துக்கிற கை மேலே போயிருக்கு. அப்போது நம்மை உயர்த்துக்கிற ஆண்டவர் தான் உயர்ந்துருக்கணுமே தவிர நம்ம அவர் கையிலே இருக்கணும். நான் உயர்ந்து விட்டேனா நான் பார்க்க மாட்டேன், அவளை கரத்தில் இருக்கிறேனா அந்த நினைப்பு வந்துருச்சுன்னா கர்த்தர் உயர் அவர் கரத்தை உயர்த்த உயர்த்த ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கரத்தை பிடிச்சி ஏறுங்கன்னு சொல்ல அடங்கியிருங்க. அந்த ரகசியத்தை நான் கற்றுக்கொண்டேன், ஏற்ற காலம் அவருடைய பலத்தின் கரம், அதில் நான் அடங்கி இருத்தல். நான் நானாகவே இருக்கிறேன், எனக்கு பரத்தில் பாடின பாட்டு ரொம்ப பிடிக்கும், நான் நானாகவே வந்திருக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு கண்டென்ட் அது. கடவுள் என்னை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த நிலையிலே அந்த இடத்திலே நான் மகிழ்ச்சியாக மனநிறைவாக திருப்தியாக இருக்க முடியும்.